ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தமிழ் சினிமா ரசிகர்களின் கனவு நாயகி அஜித் அஜித்குமார் விஜய் சூர்யா போன்ற நடிகர்கள் வளர்ந்து வரும் அந்த காலகட்டத்தில் அவர்கள் படத்தில் கதாநாயகியாக நடித்து அந்த திரைப்படங்கள் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் சிம்ரன் என்றால் தனி ரசிகர்கள் கூட்டம் தேட்டருக்கு வந்த காலங்கள் உண்டு குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் கூட்டம் திரையரங்கை மொய்த்தன அந்த காலகட்டத்தில் விஜய் சிம்ரன் ஜோடி சென்டிமெண்ட் ஜோடியாக பார்க்கப்பட்டது இவர்கள் நடித்த பல திரைப்படங்கள் மாபெரும் வெற்றியை பெற்றன ஒன் சுமோர் துல்லாத மனமும் துள்ளும் பிரியமுடன் போன்ற திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி பெற்றதன் மூலம் நடிகர் விஜய் அவர்களும் அடுத்த கட்டத்துக்கு தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகனாக உயர்வதற்கு வழிவகுத்தது தமிழ் மலையாளம் கன்னடம் ஹிந்தி தெலுங்கு என இந்தியாவின் முக்கியமான மொழி படங்களில் நடித்து இந்திய சினிமாவின் முக்கியமான கதாநாயகியாக உயர்ந்தவர் கதாநாயகிகளிலேயே அந்த காலகட்டத்தில் அதிகமான சம்பளம் வாங்கியவர் அதாவது ஒரு திரைப்படத்திற்கு எழுவத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கியவர் அந்த அளவிற்கு சினிமாவில் ஒரு மார்க்கெட் வேல்யூ கதாநாயகியாக உயர்ந்து நின்றார் தொண்ணூறுகளின் இரண்டாயிரங்களில் இவருடைய படங்கள் மாபெரும் வெற்றிகளை பெற்றன ஒவ்வொரு நடிகைக்கும் ஒவ்வொரு அழகு சொல்லி ரசிகர்கள் அழைப்பது உண்டு ரம்பா என்றால் தொடையலகி என்பார்கள் மீனா என்றால் கண்ணழகி என்பார்கள் சிம்ரன் என்றால் இடையழகி என்று ரசிகர்கள் கொண்டாடிய காலம் தன் நடிப்பாலும் அழகாலும் தனக்கென ரசிகர்கள் கூட்டத்தை வைத்திருப்பவர் மாபெரும் நடிகை சிம்ரன் அவர்களின் வரலாறைக் காணலாம் அவரும் நடிகை சிம்ரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் பிறந்தார் சிம்ரன் அவர்களின் இயற்பெயர் ரிஷிபாமா இவர் மும்பையில் பஞ்சாபி குடும்பத்தில் பிறந்தவர் தூர்தர்ஷனில் மெட்ரோ சேனலில் சூப்பர் ஹிட் முகாபுலா என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியதன் மூலம் இந்தி சினிமாவில் நுழைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் இவரது முதல் படமான சனம் ஹர்ஜாய் திரைப்படம் தோல்வி படமாக அமைந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டின் இறுதியில் வெளியான தேரே மேரே சப்னே என்ற திரைப்படம் வெற்றிப்படமாக அமைந்தது அவருக்கு மாபெரும் புகழை தேடித்தந்த படமாகவும் அமைந்தது இதற்கு இடையில் மலையாளத்தில் மம்முட்டி அவர்களுடன் இந்திரபிரஸ்தம் கன்னடத்தில் சிவராஜ்குமார் அவர்களுடன் சிம்ஹடா மாரி படத்திலும் அப்பாய் காரி பெல்லி என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் நடித்தார் இதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தமிழில் சிவாஜி கணேசன் விஜய் அவர்கள் நடித்து எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் இயக்கிய ஓன்சுமோர் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரைப்படத்திற்கு அறிமுகமானார் தமிழ் திரைப்படங்களில் இரண்டாயிரம் ஆண்டு மிக அதிக சம்பளம் அதாவது எழுபத்தி ஐந்து லட்சத்திற்கு மேல் வாங்கியவர் சிம்ரன் ஆவார் இவர் நடித்த கோவில்பட்டி வீரலட்சுமி மற்றும் துல்லாத மனமும் துல்லும் போன்ற திரைப்படங்கள் பல விருதுகளையும் பெற்றுத்தந்தன இவர் தன் சிறுவயது நண்பராக இருந்த தீபக் பாகா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இளம் கதாநாயகர்களோடு காதல் நாயகியாக நடித்த அவர் மனிதத்தினம் இயக்கிய கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் முக்கியமாக ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார் ஒன்பது வயது மகளின் தாயாக நடித்தார் இது மேலும் அவருக்கு தமிழ் சினிமா உலகில் மட்டுமல்லாது இந்திய அளவில் மேலும் புகழை தேடித்தந்தது இந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த தமிழ் நடிகைக்கான முதல் ஃபிலிம்வேர் விருதையும் பெற்றார் அதே ஆண்டில் இரண்டு பிளாக் பஸ்டர் நகைச்சுவை திரைப்படங்களிலும் நடித்தார் கமல்ஹாசன் அவர்கள் கதாநாயகனாக நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற பம்மல் கே சம்பந்தம் மற்றும் பஞ்சதந்திரம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் தெலுங்கில் சிம்ரன் அவர்கள் வணிக ரீதியாக வெற்றிகரமான படங்களிலும் நடித்து கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சமரசிம்மரெட்டி இரண்டாயிரம் ஆண்டு காளி கந்தம்ரா இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நரசிம்ம நாயுடு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான அறிவியல் புனைக்கதை திரைப்படமான நியூ ஆகிய திரைப்படங்களின் வெற்றியைத் தொடர்ந்து சினிமாவில் அசைக்க முடியாத கதாநாயகியாக உயர்ந்தார் சூர்யா நடித்து கௌதமேனன் இயக்கிய வாரணம் ஆயிரம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அவர் மீண்டும் வந்து நடித்தார் இது அவருக்கு சிறந்த துணை நடிகைக்கான ஃபிலிம் இருக்கிறதே வென்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கார்த்திக் சுப்புராஜின் பேட்டை படத்தில் ரஜினிகாந்த் அவருக்கு ஜோடியாக நடித்தார் இது அவரது வாழ்க்கையில் அதிக வசூல் செய்த படமாக அமைந்தது ராக்கெட்ரி தி நம்பி எஃபெக்ட் போன்ற திரைப்படத்தில் ஆறு மாதவனுடன் மீண்டும் இணைந்தார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியானது குல்மஹரில் பணியாற்றினார் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியானது இவை இரண்டும் அவரது அவருக்கு நடிப்பில் விமர்சன ரீதியாக பாராட்டுகளையும் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டுகளில் சிம்ரனும் தமிழில் அறிமுகமானார் மேலும் விஐபி படம் மூலம் நட்சத்திரமாக உயர்ந்தார் விஐபி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தமிழ் வெளியீடான நேருக்கு நேர் படத்திற்காக அவர் சிறந்த பெண் அறிமுகத்துக்கான பிலிமறு வீரரையும் வென்றார் அந்த படங்களில் அவரது வெற்றி தமிழ் திரையில அவரது வாழ்க்கையை மாற்றியது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரை சிம்ரன் பதினெட்டு திரைப்படங்களில் நடித்தார் அவள் வருவாளா ஒரு திரை நாய்வாளரின் அவரது நடிப்பு அவரால் நடிக்க முடியும் என்று கூறி நேர்மையான பாராட்டுகளையும் பெற்றார் நட்புக்காகவே கதாநாயகியாக இருந்தார் இது சிறந்த தமிழ் திரைப்படத்துக்கான ஃபிலிமேர் விருதையும் சிறந்த திரைப்படத்திற்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதையும் வென்றது கனவே கலையாதே ஜோடி ஆகிய படங்களில் சிம்ரனின் நடிப்பு பாராட்டப்பட்டது இந்த காலகட்டத்தில் அவர் முதன் முதல் பிரசாந்த் அவர்களுடன் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது இன்றும் இந்த திரைப்படம் ரசிகர்களால் கொண்டாடப்படும் திரைப்படமாகவும் சிம்ரன் அவர்களின் நடிப்பை பாராட்டும் திரைப்படமாகவும் தமிழ் சினிமாவில் அமைந்துள்ளது இவர்கள் பிரபலம் அடைந்ததால் அவர்கள் எதிகாலத்தில் பல படங்களில் ஒன்றாக நடித்தார்கள் துல்லாத மனமும் துள்ளும் திரைப்படத்தில் சிம்ரன் நடிப்பு சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விடுதை பெற்றுத்தந்தது மேலும் விமர்சகர்கள் அவரை திரைப்படங்களில் முன்னணி நடிகையில் ஒருவராக குறிப்பிட வழிவகுத்தது அஜித் அவர்களுடன் நடித்த வாலி திரைப்படமும் அவருக்கு சினிமாவில் இன்னொரு கட்டத்தை எட்ட உதவியது அந்த திரைப்படத்தில் அவரது நடிப்பு சிறந்த நடிகக்கன சினிமா எக்ஸ்பிரஸ் விருதையும் பெற்றுத்தந்தது இவ்வாறு சினிமாவில் தொடர்ந்து பல வெற்றிகளை குவித்தவர் சிம்ரன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் முன்னணி கதாநாயகியாக தமிழ் திரையுலகில் செழிப்பான வாழ்க்கையை தொடர்ந்தார் பார்த்தாலே பரவசம் வணிக ரீதியாக தோல்வியடைந்தது இருந்தாலும் சிம்ரனின் நடிப்பு பாராட்டப்பட்டது ஐ லவ் யூடா மற்றும் உதயா ஆகியவின் இந்த காலகட்டத்தில் தோல்வியை அடைய ஆனால் அவருடைய நடிப்பு மற்றும் பாராட்டுகளை பெற்றன ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றி இல்லாத காரணத்தால் உன்னை கூடு என்னைத் தருவேன் மற்றும் துவல்வி ஆகிய படங்களில் அவரது நடிப்பு பாராட்டப்பட்டது பம்மல் கே சம்பந்தம் பிரியமானவளை தமிழ் அரசு மற்றும் புதியவை அனைத்தும் குறிப்பிடத்தக்க வணிக வெற்றி படமாக அமைந்தது பார்த்தின் ரசித்தின் படத்தில் சிமரணின் நடிப்பு குறிப்பிடத்தக்கதாக இருந்தது ஏனென்றால் அது எதிரியாக அவரது முதல் பெரிய பாத்திரம் வில்லியாக அதில் தோன்றினார் அவரது நடிப்பு ஜே எஃப் டவ்லியோ பத்திரிகையின் எதிர்மறையான பாத்திரங்களில் நடித்ததன் மூலம் எங்களை திகழ வைத்த ஐந்து கதாநாயகிகள் பட்டியலில் இடம்பெற்றது இந்தியா கிளெஸ் டாட் காம் அவர்களின் தமிழ் சினிமாவின் சூப்பர் வில்லன்கள் பட்டியலில் சிமரணி சித்தரித்து பட்டியலிட்டது மற்றும் படத்தின் வெற்றிக்காக அவருக்கு பெருமை சேர்த்தது பஞ்சதந்திரம் ஒரு நகைச்சுவை வழிபாட்டு பாரம்பரியமாக கருதப்பட்டது இந்த காலகட்டத்தில் அவரது மிகவும் குறிப்பிடத்தக்க திரைப்படம் தமிழ் மொழி கன்னத்தில் முத்தமிட்டார் இந்த திரைப்படம் தமிழில் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருதை வென்றது சிறந்த திரைப்படத்திற்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருது சிம்ரன் குறிப்பாக சிறந்த நடிகைக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருது மற்றும் தமிழ் ஐடிஎஃப்ஏ விருதை அவருக்கு வழங்கப்பட்டது சிம்ரன் அவர்கள் தான் அறிமுகமான நாளிலிருந்து பத்து ஆண்டுகளில் எழுபத்தி நான்கு படங்களில் நடித்த பிறகு சிம்ரன் இந்த ஒன்பது வருட காலப்பகுதியில் வெறும் பத்து படங்களில் மட்டுமே நடித்தார் திட்டங்களில் மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் காலம் அவருடைய இரண்டு குழந்தைகளின் பிறப்புடன் ஒத்துப்போனது இந்த காலகட்டத்தில் கிச்சா வயது பதினாறு சேவல் ஐந்தாம் பாடை உள்பட சிம்ரனின் பல தமிழ் திரைப்படங்கள் தோல்வியடைந்தன இருந்தாலும் வானரம் ஆயிரம் பரவலான விமர்சன மற்றும் வணிக பாராட்டுகளை பெற்றது சிம்ரன் குறிப்பாக சிறந்த துணை நடிகைக்கான பிலிமிர் விருதை இந்த திரைப்படத்திற்காக பெற்றார் அதேபோன்று சிறந்த துணை நடிகைக்கான விஜய் விருதையும் வென்றார் ஒக்கா மகடு மற்றும் ஜான் அப்பா ராவ் ஃபார்ட்டி பிளஸ் ஆகிய படங்களை நடித்ததன் மூலம் தெலுங்கு சினிமாவின் தனது வாழ்க்கையை தொடர்ந்தார் மலையாளத்தில் வெளியான ஹார்ட் பீட்ஸ் படத்திலும் அவர் நடித்தார் இந்த காலகட்டத்தில் அவர் தொலைக்காட்சியில் அதிகம் கவனம் செலுத்த முன்வந்தார் அவர் பெயரிலே டயல் செய்யப்பட்ட ஜெயா டிவி சீரியலான ஒரு சீரியலில் சிம்ரன் திரையில் தோன்றினார் அவர் தெலுங்கில் சோப் ஓவரா அதாவது சுந்தரஹாண்டாவிலும் நடித்தார் இந்த நேரத்தில் ரியாலிட்டி டிவி நிகழ்ச்சிகள் மற்றும் கேம் ஷோக்களில் பணியாற்ற தொடங்கினார் அவர் சூப்பர் சூப்பர் நிகழ்ச்சியில் நடுவராகவும் இருந்தார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் நீண்டகாலமாக இயங்கும் செய்யா டிவி நிகழ்ச்சியான ஜாக்பாட் நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு இடைவெளி அவர் அக்னி பறவை தமிழ்மொழி சோப் ஓப்ராவில் நடித்தார் சிம்ரனும் தயாரிப்பில் இறங்கினார் அவருக்கு அவரது கணவரும் ஜி தமிழுக்காக டான்ஸ் தமிழா டான்ஸ் என்ற தமிழ் நிகழ்ச்சியை தயாரித்தார் அதில் அவர் நடுவராகவும் இருந்தார் அவர்கள் அதைத் தொடர்ந்து இரண்டாவது தயாரிப்பான டான்ஸ் தமிழா டான்ஸ் லிஸ்டில் மாஸ்டர்ஸ் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பதினான்கு வயதுக்கு உட்பட்ட கலைஞர்களை மையப்படுத்தி சிம்ரன் நடுவராக தொடர்ந்தார் இவ்வாறு தொலைக்காட்சிகளிலும் அவர் திறன்பட செயல்பட்டார் இரண்டாயிரத்தி பதினான்கில் ஆகா கல்யாணம் த்ரிஷா இல்லைனா நயன்தாரா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு போன்ற படங்களில் அவர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் சீமராஜா மூலம் மீண்டும் அவர் சினிமாவில் நடித்தார் அதன் பிறகு பேட்டை திரைப்படத்தில் நடித்தது மூலம் பாராட்டுகளையும் பெற்றார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அவர் நெட்ஃபிளிக்ஸில் முதல் தமிழ் திரைப்படமான பாவ கதைகளில் நடித்தார் இவ்வாறு பல திரைப்படங்களில் நடித்து மாபெரும் புகழை பெற்றவர் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்தவர் கொரோனா தொற்று நோய்க்கு பிறகு அமேசன் பிரைம் வீடியோவில் அறிமுகமான மகான் திரைப்படத்தை தொடர்ந்து திரையரங்கு வெளியீடு சாத்தியமில்லாமல் அந்த ஓடிடி தளத்திலும் அவர் படம் ரிலீஸ் ஆனது ஒரு நேர்மறையான விமர்சனங்களை பெற்று தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எம் சுகந்த் சிம்ரன் மற்றும் அவரது சக நடிகர்களை காட்சிகள் மற்றும் திரைப்படத்தை உயர்த்தும் மறைக்க முடியாத நடிப்புக்காக பாராட்டுகளையும் பெற்றார் சிம்ரன் தனது பார்த்தாலை பரவசம் மற்றும் கன்னத்தில் முத்தமிட்டார் மாதவனுடன் ராக்டி தி நம்பி எஃபெக்ட் படத்தில் மீண்டும் இணைந்தார் இந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் ஒரே நேரத்தில் படமாக்கப்பட்டது சிம்ரன் நடிப்பு நேர்மறையான விமர்சனங்களைப் பெற்று சினிமா எக்ஸ்பிரஸின் அவினாஷ் ராமச்சந்திரன் மாதவன் சிமரன் இந்த அழுத்தமான வாழ்க்கை வரலாற்றை தூண்டுகிறார் என்று குறிப்பிட்டார் அதாவது அவருடைய கதாபாத்திரம் அந்தளவுக்கு பாராட்டு பெற்றது இந்திய நாடாளுமன்றத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்காக இந்த திரைப்படம் திரையிடப்பட்டது சிறந்த சர்வதேச திரைப்படத்திற்கான அகாடமி விருதையும் இந்தியாவால் பரிந்துரைக்கப்பட்ட ஐவரில் ஒருவராக சிமரன் இருந்தார் மேலும் சிறந்த திரைப்படத்திற்கான இந்தியாவின் தேசிய திரைப்பட விருதையும் இந்த திரைப்படம் வென்றது சிம்ரன் சமீபத்தில் தமிழ் மொழி அறிவியல் புனைக்கதை அதிரடி திரைப்படமான கேப்டன் படத்தில் நடித்தார் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மனோஜ் வாஜ்வாய் சிம்ருடன் இணைந்து குல்மோகர் என்ற இந்தி மொழி திரைப்படத்தில் படப்பிடிப்பை தொடங்கியதாக அறிவித்தார் இது டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் மூன்றன்று வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் பதினாறு அன்று சிம்ரன் சப்தம் நடிகருடன் இணைந்ததாக அறிவிக்கப்பட்டது சப்தம் என்ற திரைப்படத்தில் நடிக்கத் தொடங்கினார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் சிம்ரன் அவர்கள் பாண்டாவில் ஆதரிப்பதாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் அதே ஆண்டில் ஜோதி லேப்ஸ் பிராண்டிற்கு ஒப்புதல் அளிக்க சிம்ரன் இணைந்து ஜீவா சோப்பை அறிமுகப்படுத்தியது இரண்டாயிரத்தி எட்டு ஜூன் நான்கு அன்று தென்னிந்திய சந்தையில் குர்குரேக்கான புதிய பிராண்ட் தூதராக சிம்ரன் பெப்சிகோ அறிவித்தது காடிலா ஹெல்த் கேர் மூலம் குறைந்த கலோரி சர்க்கரை மற்றும் சுகர் ஃப்ரீ கோல்டுக்கான பிராண்டு தூதராகவும் சிம்ரன் கையெழுத்திட்டார் ஜெனரல் மில்சின் பில்ஸ்பரி அட்டாவுக்கான பல தொலைக்காட்சி விளம்பரங்களில் அவர் தோன்றினார் டாவர் சானிடைசரை அங்கீகரிக்க டாவர் அவருடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் சிம்ரனும் அவரது இளைய மகனும் என் ஃபார்க்ரோ ஏ பிளஸ்கான விளம்பரத்தில் தோன்றினார்கள் மற்றும் ஒப்புதலின் பேரில் பட்டுப்புடவைகள் அருண் ஐஸ்கிரீம் நாக் ஜுவலர்ஸ் கேவின் கேரின் சின்னி மசாலா லயன் டேட்ஸ் மன்னாகோ கிரேன்ஸ் மற்றும் சன் பீஸ்ட் சூப்பர் மில்க் ஆகிய பிராண்டுகளில் விளம்பரங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அவரும் அவரது ராத்திரியும் இணை நடிகராக ஆறு மாதங்களுடன் ஸ்விக்கியின் இன்ஸ்டாமார்ட் விளம்பரத்தில் நடித்தார் இவ்வாறு சினிமா தொலைக்காட்சி விளம்பரங்கள் என நடித்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் சினிமாவிலும் இந்திய சினிமாக்களிலும் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் மாபெரும் நடிகை சிம்ரன் அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்